Hey guys, welcome. Welcome to this video. Wow. Okay, நம்ம vlog குள்ள வரலாம். இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா அக்டோபர் 24 மண்டே வந்தது. பட் என்னோட செலிப்ரேஷன் 2 டேஸ் அட்வான்ஸ் அவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாட்டர்டே நைட்டே வீட்ல சித்தி மருதாணி அரைச்சு கொடுத்தாங்க. அத வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட்டா ரவுண்ட் மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க பயங்கரமாக கையில் என்னென்னமோ ஒட்டின மாதிரி தான் இருக்கும். காஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரெட்டாக அழகாக இருக்கும். என்ன கரெக்டாக இருக்கா ரவுண்டு? தி நெக்ஸ்ட் டே இது பார்த்தீங்கன்னா நைட்டே எப்பயோ விழுந்துருக்கு. எப்போ வந்துச்சுன்னு தெரியல. நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருப்போம்? நைட்டு நான் வைக்கும்போது 12:30 இருக்கும்னு நினைக்கேன். இப்போ மார்னிங் 7:30. 7 hours என்னமோ வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வச்சது லெஃப்ட் ஹேண்ட்ல, ஆனா நான் எடுக்கிறது ரைட் ஹேண்ட்ல. Wait a minute. Who are you? நீங்க பக்கத்துல ஜூம் வாங்க. இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மேல பாத்தீங்கன்னா நார்மல் கப்பி மசா போட்டுது. எதை போடணும்னால இது நமக்கு தேவைப்படும், அதனால இது இருக்கு. இது பாத்தீங்கன்னா நார்மல் என்ன சொல்றது, புஷோன மாதிரி தான். ஆனா வெடிக்கும் போது பட பட படன்னு ஒரு சவுண்டோட வரும். இது ஒரு 4 boxes கிட்ட இருக்குது. இருக்குது. அப்புறம் ஒரு 2 வாணவெடி இருக்குது. இது அந்த டின்னு. இந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் போலாம். சரி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வாங்க, நம்ம அடுத்த பாக்ஸ் போவோம். ஓகே, இந்த பாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான பென்சில் வெயிட் மாதிரி இருந்துச்சு. பார்க்க அப்படியே பைப் மாதிரி இருந்துச்சு. இந்த பைப்பை பத்த வச்சோம்னா நார்மல் பென்சில் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. போடும் போது பாக்கலாம். அதுல ஒரு 4 boxes கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. 4-5 boxes இருக்குது. ஒரு பாக்ஸ்ல 2 pieces இருக்குது. அண்ட் தென் இதுக்கு நான் கடைசியா வரேன். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து சைலன் மினி சைலன் தாங்க கிடைச்சிச்சு. நான் பெரிய சைலன் எதிர்பார்த்தேன், ஆனா மினி சைலன் தான் நமக்கு கிடைச்சிச்சு. எப்பயுமே நாங்க என்ன செய்வோம்னா தீபாவளினாலே ஃபர்ஸ்ட் சைலன் வச்சு ஊரை எலி கூட்டிட்டு தான் நாங்க ரேட்டு போடவே ஆரம்பிச்சோம். அதுக்காக சைலன் நமக்கு முக்கியம். இது வந்து பீகாக். இந்த பீகாக் ரேட்டு பாத்தீங்கன்னா நான் போன வருஷமே வாங்கியிருந்தேன். இதோட பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன். அப்படியே மயில் மாதிரியே விரிஞ்சு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தேடி இந்த வருஷம் இது வாங்கியிருக்கேன். பட் சின்ன சைஸ் தான் நமக்கு கிடைச்சது. ஒரு 4 peacock இருக்குது. இதுதான் சொன்ன அந்த இது.
ஆஃப்டர் ஆல் ஒரு ரோல் கேப் கட்டுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல போட்டது, அதுக்கடுத்து இப்பதான் வாங்கியிருக்கேன். அதுவும் மெயினா அருணா சுவாசேகர் பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பா வாங்கணும்னு தோணுச்சு. வாங்கிட்டேன் எப்படியோ அடம் பிடிச்சு வீட்டுல. ஃபர்ஸ்ட் வாங்கி தர மாட்டேன் கண்ண வச்சு லேட்டர் வயசாலாம் கேட்டாங்க, பட் எனக்கு ஆர்வம் தாங்க முடியல, நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் ஃபயர் பண்ணணும் போடணும்னா என் கசின்ஸ் வர வர வெயிட் பண்ணணும். இதுவே அவங்களுக்கு தெரியாம அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் வீடியோக்காகன்னு சொல்லி சமாளிச்சுக்குவேன். பட் இது என்னால அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம இந்த கண்ணை மட்டும் இப்பயே அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்துடலாம். நார்மல் ரோல் கேப் கன் கிடையாது, டெர்மினேட்டர்னு போட்டிருக்கு. இன்னொரு விஷயம் காட்டு நினைச்சேன், இது வந்து அப்போ 3 இயர்ஸ் ஏஜுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு 3 வயசை தாண்டிச்சு, சோ தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுபோக ஃபோர் பாக்ஸ் ஆஃப் ரோல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கண்ணை ஃபஸ்ட் பிரிக்கலாம். ஓ நல்லாக்கே என்னடா பொம்மத்து பேக்கி வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க. புல்லட்டையும் பேசி பார்ப்போம். நம்மளோட கன் ரெடி. ஃபர்ஸ்ட் யார சொல்லலாம்? 1 2 3 கேமரா மேன் சிரிக்கிறது இங்க பதிவாயிருச்சு நமக்கு. ஐயோ பாருங்க, புல்லட்டே பறந்துருச்சு. அந்த லட்சணமா மாட்டிருக்கோம். வெயிட். A few moments later. Guys, first time பயங்கரமான பல்பு வாங்கிட்டோம், பட் இந்த தடவை கரெக்டா தான் மாட்டி இருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சுட மாட்டிக்குது. ரொம்பவே கரெக்டா பண்ணு. இதுக்கு நான் நார்மல் ரோல் கேப்பே வாங்கிருக்கலாம் போலயே. கைஸ் அதில் புல்லட் நான் தப்பாக மாட்டியிருப்பேன். கரெக்டாக மாட்டி ஷூட் பண்ணும்போது கன் நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ ஈவினிங் 5:15 ஆயிடுச்சு கைஸ். காஃபி குடிச்சிட்டு செகண்ட் டைம் நம்ம பிரின்ஸ் மூவி கிளம்ப போகிறோம். போன விளாக் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் டேவே ஒரு கணம போயிருப்போம். இப்போ கசின்ஸ் கூட போகிறோம். போகும்போதே சமம் மலை. நாங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வர கேப்பில் வீட்டில் அம்மா சித்தி எல்லாம் சேர்ந்து பணியார சுட்டு வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நைட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு 11:00 மேலே வானவேடிக்கை போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைரன் வச்சு நம்ம தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து வானவேடிக்கை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக 12:00 ஒரு 120 ஷாட் வச்சு தீபாவளியை வெல்கம் பண்ணோம்.
நைட்டு வேட்டெல்லாம் போட்டுட்டு தூங்க லேட்டானனால காலையில் எந்திக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே புகுந்தாச்சு. தீபாவளி ஸ்பெஷலாக என்னென்ன குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரத்த பொரியல், யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி காமிங்க. ஈரல், இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. சுட சுட ஆவி பறக்க மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி காமிங்க. பார்க்கும்போதே எனக்கு டெம்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் தீபாவளி விஷ் பண்ணிவிட்டு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கவே மத்தியானம் 1:00 ஆயிடுச்சு. அடுத்து அவசர அவசரமாக கிளம்பி சர்தார் மூவிக்கு போயிட்டோம். லஞ்சு சாப்பிடாமே தியேட்டருக்கு போயிட்டனால செம்ம பசி. ஸோ வீட்டுக்கு வந்து தான் லஞ்ச் சாப்பிட்டேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தீபாவளிக்கு வேட்டு போட ஆரம்பிச்சாச்சு கைஸ். இப்போ என் கையில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் கூட அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், பைப் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பென்சில் இருக்கும், பற்ற வச்சா வித்தியாசமாக இருக்கும்னு. அதுதான் இது கைஸ். நெக்ஸ்ட் நம்ம புஷ்வானம் போடலாம். வேட்டு போட வந்த ஆர்வத்தில் நான் சிஸ்டர்லாம் எடுக்கலை, கையை வச்சே பிரிப்போம். கையை வச்சே பிரிக்கலான்னு பார்த்தா சிலட்டே பயங்கரமாக ஒரு ஐயோ கவுந்துருச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் தீபாவளி முடிஞ்சிருக்கும். ஸோ பிலேட்டட் தீபாவளி விஷஸ், எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.